அஸ்ஸலாமு அலைக்கும். ஹரத்தில் ஹெவி க்ரௌடு ஃபுல், அதனால் இங்கேருந்து ஒரு பார்க்கிங் இது. ஹரத்துக்கு போகிறதுக்கு ஃப்ரீ பஸ்ஸு டாக்ஸிலாம் இருக்கும், அது எல்லாமே நிப்பாட்டிட்டாங்க. இங்கேருந்து 3-4 கிலோமீட்டர் நடந்து தான் போகணும், ஏன்னா உள்ளே ஹெவி க்ரௌட் ஆகிட்டனால எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. நடந்து போய்கிட்டு இருக்கோம், மக்கள் எல்லாமே நடந்து தான் போய்கிட்டு இருக்காங்க. மக்காவில் குடை என்ற ஒரு ஏரியாவில் இப்போ மிகப்பெரிய ஒரு பார்க்கிங் வந்து கவர்மெண்ட் வந்து அங்கே வச்சுருக்காங்க. அங்கேருந்து ஹரம், அதாவது கிளாக் டவர் பேக் சைடு வரையும் ஒரு டேனல் வழியாக வந்து ஃப்ரீ பஸ் இதில் போகலாம். ஆனால் ஒரு 3 மணிக்கே ஸ்டாப் பண்ணிட்டாங்க அந்த பஸ்ஸை. காரணம் கேட்டதுக்கு வந்து உள்ள ஹரத்தில் வந்து ஹெவி க்ரௌடு, அதனால் வந்து மக்களை நிப்பாட்ட சொல்லிட்டாங்க அப்படின்னாங்க. வேறு வழி இல்லாமல் நாங்கள் என்ன செஞ்சோம், நடந்தே வந்து உள்ளே வந்துட்டோம். கரெக்டாக நாங்கள் வந்து உள்ள கிட்டே வந்து கிளாக் டவர்கிட்ட எங்களை பிளாக் பண்ணிட்டாங்க. கிளாக் டவர் கீழே வந்து தொழுக இடம் கிடச்சிருச்சு. பின்னாடி வர ஆளுங்களை என்ன செய்கிறாங்க, அப்படியே வந்து அந்த டேனல் வழியாகவே அப்படியே வந்து நிப்பாட்டி ரோட்லேயே தொழ வச்சுட்டாங்க. ஜித்தாவிலேருந்து நாங்கள் புறப்படும் போது ஜித்தாவுடைய அந்த எல்லையிலே வந்து ஏகப்பட்ட போலீஸ் வாகனங்கள் வந்து நிப்பாட்டியிருந்தாங்க. ரீசன் வந்து இன்னும் கொஞ்ச நேரத்தில் சரியாக வந்து அந்த எல்லையை மூடுறதுக்காக ஜித்தாவிலேருந்து, ஏன்னா 1000-கணக்கான வண்டிங்க வந்து ஹரத்துக்கு வரத்துக்காக தயாராகிட்டு இருக்கு, வந்துக்கிட்டே இருக்கு. அங்கே மக்காலேருந்து இவங்களுக்கு வந்து சிக்னல் வந்த பிறகு நிப்பாட்டிடுவாங்க, இங்கே ரோடை க்ளோஸ் பண்ணிடுவாங்க. இந்த மாதிரி ஜித்தா எல்லை, தாயிஃப் எல்லை, மக்காவுடைய எல்லை, இப்போ எந்த எல்லா எல்லைகளையும் வந்து அந்த நேரத்தில் வந்து க்ளோஸ் பண்ணால் தான் வந்து மக்களை கட்டுப்படுத்த முடியும், இல்லாட்டி ஹெவி க்ரௌடு வந்து ஹரத்தில் வந்து சேர்ந்துடும் அப்படின்றதுக்காக எல்லாமே தயாராகவே இருந்தாங்க. அல்லாவுடைய கிருபையில் நாங்கள் பிளான் பண்ண மாதிரியே உள்ளே வந்துட்டோம், ஹரத்துக்கு வந்துட்டோம். மக்காவில் எப்படியாவது ரீச் ஆனால் போதும் அப்படின்ற எண்ணத்தில் தான் உள்ளே வந்தோம். உள்ளே எப்படி வந்து சேர்ந்தாலும் நடந்து கூட போயிடலாம் ஹரத்துக்கு, ஏன்னா மக்கா உள்ளே வர வந்து சேரலனா கண்டிப்பாக வந்து ஹரத்துக்கு போக முடியாது. எங்கே அவங்க ரோடை நம்ம க்ளோஸ் பண்ணுறாங்களோ அந்த இடத்துல நம்ம தொழ முடியும், ஏன்னா கடந்த காலங்களில் தான் அப்படி தான் இருந்தது. அல்லாவுடைய கிருபையில் மக்காவில் என்ட்ரி ஆகிட்டோம். அதே மாதிரி அந்த பார்க்கிங்கில் நாங்கள் என்ட்ரி ஆகிட்டோம். பார்க்கிங்க்கு ரொம்ப கஷ்டப்பட்டு வெயிட் பண்ணி ஒரு பார்க்கிங்கை ஒரே ஒரு இடத்த பிடிச்சாச்சு. பிடிச்ச பிறகு வண்டியை பார்க் பண்ணிவிட்டு ரொம்ப தூரம் நடந்து தான் வந்தோம், வந்து ஹரத்துக்கிட்ட சேர்ந்துட்டோம். ஏன்னா ஒவ்வொரு ஊருடைய எல்லையிலையும் வந்து ஏகப்பட்ட போலீஸை கூச்சிருக்காங்க ரோடை க்ளோஸ் பண்ணுறதுக்கு. மக்கால இருக்கக்கூடிய எல்லா ரோடையுமே க்ளோஸ் பண்ணுறதுக்காக போலீஸ்காரங்க நின்றுட்டு இருந்தாங்க. ஏன்னா மக்கள் வந்துக்கிட்டே இருக்காங்க, எல்லா மக்களையும் தடுக்கணும், ஏன்னா ஹரத்தில் வந்து ஹெவிக் ரோடு ஆகிடுச்சு. அதனால எல்லாத்தையும் அங்கங்கே நிப்பாட்டுறாங்க. நிப்பாட்டி எல்லாம் என்ன செய்கிறாங்கன்னா, கார் அவங்களுக்கு கிடைக்கிற இடங்கள்லாம் காரை போட்டு எத்தனை கிலோமீட்டர் இருந்தாலும் நடந்தே போயிடலாம் அப்படின்னு நடந்து சில மக்கள் வந்துட்டு இருந்தாங்க. அதாவது எப்படி இருந்துச்சு நான் பார்க்கறதுக்கு அந்த காட்சி, ஒரு அணை இருக்குன்னா அந்த அணையுடைய கொள்ளளவுன்னு இருக்கும்ல, அந்த கொள்ளளவை வந்து தாண்டி தண்ணி வரும்போது என்ன செய்வாங்கன்னா அதை வந்து உபரியாக வெளியே எடுப்பாங்க. வெளியே எடுத்தால் தான் வந்து அணை இருக்கும், இல்லாட்டி அணை உடஞ்சிரும். அந்த மாதிரி தான் ஹரத்துடைய அந்த கொள்ளளவு இருக்குல்ல, அந்த கொள்ளளவையும் தாண்டி 3 மடங்கு அளவுக்கு வந்து மக்களுடைய வெள்ளம் வந்து ஹரத்தில் அதிகமாகிடுச்சு. மக்களுடைய கூட்டம் அதிகமாக அதிகமாக காவல்துறை வந்து ஒவ்வொரு சாலையும் வந்து அடைக்கிறாங்க. அடைச்சாலும் வந்து அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியல, மக்கள் நடந்து உள்ளே வந்துக்கிட்டே இருக்கிறாங்க. மக்காவுடைய அனைத்து சாலைகளுமே வந்து பெருநாள் அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்தம்பித்து தான் நின்றுருந்துச்சு. ஹரத்தில் தொழுக முடிஞ்ச உடனே இந்த அணையிலேருந்து தண்ணியை திறந்து விட்டால் எப்படி ஓடும் தண்ணி, அந்த மாதிரி வந்து கிட்டத்தட்ட 3 மணி நேரத்துக்கு மேலே வந்து மக்கள் வெளியே வந்துக்கிட்டே இருக்காங்க. ஒவ்வொரு ரோட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா 1000-கணக்கான மக்கள் வந்து வெளியேறுறாங்க. அதோடய எஃபெக்ட் எந்த அளவுக்கு இருக்குன்னா, நாங்கள் ஜித்தாவுக்கு ரிட்டர்ன் போகிறோம், ஜித்தாவுக்கு ரிட்டர்ன் போகும்போது கிட்டத்தட்ட அந்த 11 மணி இருக்கும். தொழுக முடிஞ்சது காலையிலே முடிஞ்சிருச்சு, 7 மணிக்கெலாம் முடிஞ்சிருச்சு. அந்த 11 மணி வரையும் அந்த டிராஃபிக் அப்படியே இருக்குது. ஜித்தாவுடைய அந்த எக்ஸ்பிரஸ் ஹைவேயில் வந்து
அவ்வளோ காருங்க வந்து போய்கிட்டு இருக்கு. இந்த மாதிரி தாயிஃபுடைய ரோடு இருக்குது, மக்காவுலேயே எவ்வளோ ரோடுங்க இருக்கும். அந்த ரோடெல்லாம் இப்போ எந்த அளவுக்கு வந்து ஹெவி டிராஃபிக்கில் வந்து மக்கள் போய்கிட்டு இருந்திருப்பாங்க பாருங்கள்.